Hi guys, welcome back to our channel. So in the video, vandu enga mommy or veedu kitchen tour la paaka poringa. So enna la vechirukanga avanga kitchen eppadi alla vandu na panni vechirukanga abdinga da indha video anga video ku pola. ஐயோ அதுக்கு முன்னாடி இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பில்டர் கொடுக்கும்போது வந்து எம்டியான ஸ்பேஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இங்கே என்ன ஃப்ரிட்ஜ் வைக்கலாம் அப்படிலாம் நிறைய யோசிச்சதுக்கப்புறம் சரி இது ஒரு பேண்ட்ரி யூனிட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இன்டீரியர் அவர்கிட்ட சொல்லி இது வந்து ஒரு ஒரு என்ன ஒரு டோர் மாதிரி வச்சு உள்ளே வந்து ஷெல்ஃப் அடிக்க சொல்லிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் அத்தனையும் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் எல்லாமே மில்லட்ஸ் அப்போ வந்து கேழ்வரகு அந்த மாதிரி வந்து மில்லட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஹெல்தி ஃபுட். ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ். இங்கே யூபிஎஸ் வைக்கிறக்காங்க வந்து ஸ்பேஸ் ப்ரொவிஷன் எதுவுமே கொடுக்கலாங்க. ஸோ வந்து எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் தான் ஒரே இடமா கிடச்சிது. ஸோ அவங்க அட்வைஸ் படி நாங்கள் ஒரு டோர் மட்டும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்படியே என்டர் ஆனோம் அப்படின்னா வந்து இந்த டோர் போட்டிருக்கோம். ஸோ இந்த டோர் வந்து எங்களுக்கு பில்டர் வந்து கொடுக்கல, நாங்களே வந்து செப்பரேட்டாக போட்டது செப்பரேட் பண்ணுவோம், அதாவது கிச்சனையும் ஹாலையும் செப்பரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஃபில்டர். ஸோ தண்ணி வந்து காப்பரில் வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹோம் சென்டர்லேருந்து வாங்குது. ஸோ இது வந்து ஏர் ஃப்ரையர். ஸோ இது வந்து நிறைய ஹேர் ஃப்ரையர் பார்த்துருப்போம் பிளாக் கலர் அந்த மாதிரி. ஸோ இந்த கலர் வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதனாலே வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து ஆஸ் யூஷுவல் கிரைண்டர். எல்லாத்துக்கும் வந்து செப்பரேட் பிளக்ஸாக இருந்தால் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றும் பிடுங்கி பிடிங்கி போட்டுக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் வந்து மோஸ்ட்டாக வந்து செப்பரேட் பிளக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கெட்டில், குட்டி ஃப்ளாஸ்க்கு, பெரிய கெட்டில் அதெல்லாம். ஸோ வந்து அரிசி. ஸோ அரிசி வந்து அவங்க நிறைய எடுத்துக்க மாட்டாங்க, மோஸ்ட்டாக வந்து மில்லட்ஸ் ராகி அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ அரிசி வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய், ஆர்கானிக் ஆயில், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் வந்து ஊர்கா ஊர்கா மெயினாக வந்து நான்லாம் சாப்பிட்ருக்க ஊர்கா அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆயில் ஐட்டம்ஸ், அங்கே வந்து கத்தி, வெக வகையான சிசர்ஸ், கட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கியாவிலேருந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டு, இது வந்து சூடாக வந்து எதுவும் இங்கே வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறதுக்காக வாங்கினது. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு இண்டக்ஷன் ஓவன், அப்புறம் இது வந்து ஆட்டாங்கல். ஸோ நம்ம வந்து பாட்டி தாத்தா வீட்டிலலாம் ஆட்டாங்கல் பார்த்துருப்போம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி அந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் வந்து ஆட்டுறதுக்காக ஆட்டாங்கல் வாங்கி வச்சுருக்காங்க. அம்மிக்கல் இருக்கா, ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து குட்டி பர்னர் ஸ்டவ், 2 வந்து போதும் அப்படின்னு சொன்னனால. ஸோ ரெண்டே ரெண்டு க்யூட்டாக வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ஸ்டவ்வு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு காப்பர் குடம். ஸோ வந்து இங்கே வந்து அவங்க வந்து டயட் கான்ஷியஸ் ஹெல்த் கான்ஷியஸ் அதனால வந்து இங்கே எல்லாமே வந்து அந்த கான்ஷியஸாக தான் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆரோ என்ன தான் ஆரோவில் தண்ணி பிடிச்சாலும் திருப்பி அதை காப்பர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் குடிப்போம். இங்கே ஒரு குட்டி எக்ஸ்டென்ஷன் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து கேஸ் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜு. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம எல்லாமே ஃப்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரீசர் எவ்வளோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை குடிஞ்சு குடிஞ்சு எடுக்கிறது வந்து ஒரு நசையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஹையர் பிராண்ட்லேருந்து. ஸோ இதுதான் ஃப்ரீசர் ஏரியா. அம்மா ஆஸ் யூஷுவல் ஃப்ரீசர் இல்லை அந்தளவுக்கு வந்து எதுவும் வச்சுருக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து ட்ராயர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து குப்பை ட்ராயர்ஸ், அதை திறக்க வேண்டாம். அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டேண்டம் ட்ராயர்ஸாகவே போட்டுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கரண்டி, அதுக்கப்புறம் ஸ்பூனு, அப்புறம் விசில் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ அப்படியே இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா வந்து டம்ளர்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி கப்ஸு, ஸோ வந்து அப்புறம் செரவருது அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பேன்ஸு, ரெகுலராக யூஸ் பண்ணுற வடைச்சட்டி அந்த பொரிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டப்பாலாம் வந்து இருக்கும் வித் மூடிஸ். இதில் வந்து குக்கர் அப்புறம் வந்து மண் பாத்திரம்லாம் இருக்கும். இன்னும் இந்த மண் பாத்திரம்லாம் யூஸே பண்ணல, பழப்பெல்லான் இருக்குது, இனிமேல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாத வந்து பிளாஸ்டிக் பொருள், ஜாடி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஏதாவது எடுக்கவே மாட்டோம் அப்படின்னா வந்து இந்த சைட் கார்னரில் தள்ளி விட்ருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஸோ வந்து கிளாஸஸ், பவுல்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து மண் சட்டி. ஸோ மண்பானையில் வந்து மோஸ்ட்டாக இந்த பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் கிரேவி அதெல்லாம் வந்து இந்த மண் சட்டியில் பண்ணுவாங்க, அதோட டேஸ்டே வந்து தனி தான். இந்த சைட் ட்ராயரில் வந்து மிக்சிக்கான மூடி அதெல்லாமே இருக்கும். அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து அந்த பெரிய அதெல்லாம் வச்சு கட் பண்ணுவோம்ல அந்த கட்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மசாலா, அப்புறம் வந்து பருப்பு எல்லாமே வந்து இங்கே இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷெல்ஃப் வந்து ஜாஸ்தி பண்ண சொன்னோம், ஏன்னா வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஷெல்ஃப் வந்து ஜாஸ்தியாக போட சொன்னோம். இது வந்து டிஷ்யூ ஹோல்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கு, ஸோ புஷன் புல் மாதிரி. ஸோ இதில் வந்து மில்லட்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே பிஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து எம்டி.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கனாலும் இங்கேயும் யூஸ் பண்ணாத ஜார்ஸு, கிளாஸ் பவுல்ஸ், அதுக்கப்புறம் யாருக்காவது பேக் பண்ணி கொடுக்கணும்னா நம்ம வந்து குட்டி குட்டி பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த கிச்சன். ஸோ ஹோப் இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.